வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் புத்தக நண்பன் கணேஷ் பிரபு. சமீபத்தில் படித்த கௌதம புத்தரின் அருமையான ஒரு தத்துவ வரி, உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை, உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. சரி, இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரும் பார்த்தீங்கன்னா, அவர் எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், பத்திரிகையாளர், முனைவர் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எங்களுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசில் உங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு ஏற்படுத்தினது யார்? என்னுடைய தாயார். தாயார் 90 வயது அவங்க இருந்தாங்க. அப்பா 96 வயது இருந்தார். ரெண்டு பேருமே படிக்கிறவங்க. தாயார் ரொம்ப அளவுக்கு அதிகமாக படிக்கிறவங்க, எல்லாத்தையும் படிப்பாங்க. ஒரு 87-88 வயசில் கூட திரைச்செய்திகள் எல்லாம் கூட படித்து இன்ன நடிகைக்கு கல்யாணம் அது மாதிரிலாம் விஷயம் கூட பேசுவாங்க, ஒன்று விடாமல் படிப்பாங்க. சரி. அதனால் எங்கள் அம்மா நிறைய படித்து அதை பார்த்து நான் படித்து, அதுக்கப்புறம் தீபம் நாப்பார் சாரதி புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்து அவருடைய அந்த கோட்பாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா எங்கள் வீடும் கொஞ்சம் காந்திய குடும்பம், அதனால் அப்படியே வாசிப்பு உலகத்துக்குள்ளே வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புத்தகம் வாசிக்கிறேன், மற்றபடி சாப்பிட்றேன் தூங்குறேன்னு சொல்கிற அளவுக்கு புத்தக வாசிப்பு ஆகிடுச்சு வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் படித்து பிடித்த புத்தகங்களை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்கிறீங்க? நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுல, அண்மையில் படித்த புத்தகங்களில் ஒரு முக்கியமான நூலுங்கிறது ஒரு ஹைக்கூ கவிதை நூல். யார் எழுதுனா? பிருந்தா சாரதி அப்படிங்கிற திரை இயக்குனர் அவர், அவர் எழுதின நூல். மீன்கள் உறங்கும் குளம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த நூலை அவர் வெளியிட்டு. மீன்கள் உறங்கும் குளம். மீன்கள் உறங்கும் குளம். மீன்கள் உறங்கும் படித்து பார்க்கணும் நீங்கள். அது என்ன ஆச்சரியம்னா, பொதுவாக தண்ணி பட்டால் நம்ம தூக்கத்தை வந்து மாற்றிக்குவோம் இல்லையா? தண்ணிக்குள்ளேயே இருக்கிற குளத்தில் மீன்கள் எப்படி உறங்குது, அந்த அதுலேயே ஒரு முரண்டு இருக்கு. ஹைக்கூ அப்படிங்கிறது அண்மை காலத்தில் வந்த வரவு. பொதுவாகவே கவிதை வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புது புது கவிதை வடிவங்கள் வருது. பாடுபொருள் மட்டுமில்லை, வடிவமே மாறுது. சங்க காலத்தில் ஆசிரியப்பா, அப்புறம் காப்பிய காலம் இளங்கோ வரப்போ சில வெண்பாக்கள் அவர் எழுதுகிறாரு, திருத்தக்க தேவர் கம்பர் விருத்தங்கள் எழுதுகிறாங்க, அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து எழுதுகிறாரு, பாரதியார் பல வகையான சந்த பாடல்கள் எழுதுகிறாரு. ஆக அந்தந்த காலகட்டத்தில் அதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கா வந்திருக்குமா அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் புதுக்கவிதை அப்படிங்கிற இயக்கம் தமிழில் வந்தப்போ கடும் எதிர்ப்பு வந்தது. எஸ் நல்லபெருமாள்ங்கிறவர் புதுக்கவிதை நான் ஒத்துக்க மாட்டேன், நல்லா பண்ணின ஒரு மர நாற்காலியை தாறுமாறாக பிச்சு போடுற மாதிரி தான் புதுக்கவிதைனார். கவிதை என் கைவாள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் கேசி எஸ் அருணாச்சலம், ஒரே ஒரு திரைப்பாடல் ஆசிரியர். சின்ன சின்ன மூக்குத்தியாம் சிகப்பு கல் மூக்குத்தியாம், வெத்தலை போட்டு உன் வாய் சிவக்கும், முகம் வெக்கத்தினாலே சிவந்திருக்கும், உழைத்து உன் மேனி கருத்திருக்கும். கருத்த மேனியை வச்சு அவர் ஒரு பாட்டு எழுதினார். பிறகு போல அவர் திரைத்துறைக்கு, அவர் நல்ல மரபு கவிஞர். கடைசி வரையில் புதுக்கவிதையை அவர் ஏற்றுக்கலை. ஏற்றுக்கவே இல்லை. ஆமாம். நாப்பா புதுக்கவிதையை முதல்ல ஏற்றுக்கலை, பிறகு ஏற்றுக்கிட்டார். சீச்சு செல்லப்பா சொல்லி அவரை ஆற்றுப்படுத்தினார். புதுக்கவிதையினுடைய வளர்ச்சியில் இன்றைக்கி சமீப காலத்தில் மேலோங்கி இருக்கிற ஒரு புது வகையான புதுக்கவிதை தான் ஹைக்கூ. மூணு வரிக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லணும்னு. இதில் லிங்குசாமி ஒரு ஹைக்கூ எழுதியிருந்தார், எறும்பு செருப்பில் ஏறிட்டு இறங்குது, கால் அளவு சரியில்லையாம் அப்படின்னு இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை, லிங்குசாமியினுடைய இன்னொரு கவிதை. இப்போ அந்த ஹைக்கூவில் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த, எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பான ஹைக்கூக்களை தரக்கூடியவர் நான் நம்புகிற ஒரு ஹைக்கூ நட்சத்திரம் பிருந்தா சாரதி. நிச்சயமாக. ஒரு ஹைக்கூ சொல்கிறேன் கேளுங்க, அதை நம்ம நினச்சி நினச்சி மகிழலாம். ஊஞ்சல் மர ஊஞ்சல் இல்லையா, ஊஞ்சல்னாலே மரம் தானே, அந்த ஊஞ்சலில் வண்ணத்து பூச்சி வந்து உட்கார்ந்தது, ஊஞ்சலுக்கு மலரும் நினைவுகள். ஒரு காலத்தில் அது மரமாக இருந்து பூத்தப்போ பட்டு பூச்சி வந்து உட்கார்ந்துருக்கு, இப்போ இங்கே அந்த வண்ணத்து பூச்சி உட்கார்ந்தது. ஒரு கடவுள் அழுது கொண்டிருந்தார், குழந்தைகளின் மாறுவேட போட்டி, இது மாதிரி பலது எழுதுகிறாரு. இந்த விஷயங்களை படிக்கிறப்போ அவர் அந்த கவிதைகளுக்கு ஒரு அழகு சேர்க்குற மாதிரி ஒவ்வொரு சின்ன கவிதைக்கும் எதிரில் ஒவ்வொரு படங்களை வைக்கிறார். இந்த படங்களோடு அந்த கவிதைகளை படிக்கிறப்போ சில கவிதைகள் படங்கள் மூலமாக அதிக ஆழம் பெறுது, படம் இல்லைன்னா அந்த கவிதை அவ்வளோ ஆழம் பெறாது. அந்த மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பு.
அண்மையில் வந்திருக்கக்கூடிய ஹைக்கு கவிதை நூல்களில் பிருந்தா சாரதியுடைய இந்த நூல் குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அப்படி பல முக்கியமான கவிதைகளெல்லாம் அவர் எழுதினவர். பொதுவாக இந்த நூலுக்குன்னு அல்ல, பொதுவாக ஹைக்கு பற்றி நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு 1000 ஹைக்கு எழுதின பிறகு தான் அதிலிருந்து ஒரு 100 தேர்ந்தெடுத்து புத்தகமாக்கணும், மீதி 900 நிராகரிச்சிடணும். ஹைக்கு எழுதணுங்கிற ஆவல்னால சும்மா 3 வரி எழுதுகிறாங்க. இப்போ இந்த மீன்கள் உறங்கும் குளத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ஹைக்குகள் நிறைய இருக்குது. அடுத்த தரத்திலான ஹைக்குகளும் ஒன்று ரெண்டு இருக்குது, அதை கூட எடுத்துட்டு இன்னும் கூட சின்னதாக பண்ணலாம். அப்போ தான் வந்து ஒரு திருக்குறள் 1330 குறளும் சிறப்பாக இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரி ஹைக்குக்கள் வரணும். நிச்சயமாக ஒரு அருமையான கவிதை அது. இதே போல் இன்னும் 2-3 கவிதைகளை பற்றி நம்ம இதில் நான் வந்து இந்த நூலை பொறுத்தளவில் கவிதைகளுக்கான படங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சில படங்கள் மூலமாக கவிதைகளுடைய அர்த்தத்தை நம்ம சரியான கண்ணோட்டத்தில் புரிஞ்சிக்க முடியுது. உதாரணமாக, கூரையை பீத்து கொண்டு கொட்டியது குடிசைக்குள் வெளிச்ச நாணயங்கள். கூரையில் வந்து துவாரங்கள், அது வழியாக அதுக்கு அதுக்கு இது மாதிரி ஒரு படம் போடுறாங்க. அந்த படத்தை பார்க்குறப்ப நமக்கு அந்த கவிதை வந்து இன்னும் ரொம்ப அழகாக புரியுது. இல்லை உண்மையிலேயே என்ன ஒரு கற்பனை அது, வெளிச்ச நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான கற்பனை. ஆமாம், ஏன்னா கூரையில் வந்து தேவைப்படுறது நாணயம் தான் இல்லையா, அந்த வெளிச்ச நாணயங்கள்னால அந்த நாணயத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நாணயமாக இருந்தால் நாணயம் சேராது. நிச்சயமாக உறங்குகிறான் வண்டியோட்டி, விழித்திருந்து வழி நடத்துகிறது லாந்தர் விளக்கு. ஆஹா, வண்டியோட்டி தூங்கிட்டா கூட லாந்தர் விளக்கு வச்சுருந்தாங்க. இது மாதிரி நிறைய ஒவ்வொரு இடங்கள்லையும் மௌன விரதம், ஓயாத சத்தம் உள்ளே. மௌன விரதமாக இருந்தால் நினைவுகள் அடக்கணும், நினைவுகள் அலையடிக்குது. அப்போ வெறும் வாய் மௌனத்தால் என்ன பயன் இல்லையா? சிலர் மௌன விரதமாக இருந்தால் கேட்பாங்க, நான் ஃபோன் பண்ணேன் மௌன விரதம், நீங்கள் வாய் திறந்து மௌன விரதம்னு சொல்லக்கூடாதா அப்படிம்பாங்க. இவர் பெர்னாட்ஷா சொல்லியிருக்காரு, எனக்கு 17 மொழிகளில் மௌனமாக இருக்க முடியும் அப்படின்னு. ரொம்ப ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாடியும் ஒரு சின்ன மெல்லிய முறுவல் தோற்றுவிக்கக்கூடிய சில படைப்புகள், ஆழ்ந்த சிந்தனையை தோற்றுவிக்கக்கூடிய சில படைப்புகள், சில முரண்பாடுகள். மணல் வீடு கட்டி விளையாடுகிறது அகதியின் குழந்தை, அது வீடே இல்லை மணல் வீடு கட்டி விளையாடுது, இது மாதிரியான கவிதைகள். ஒரு தொட்டி, அதில் மீன்கள், ஆனால் அந்த தொட்டி மீன்கள் இருக்கிற அந்த தொட்டி கடல் அருகில் இருக்குது. அப்போ முட்டி மோதுகின்றன தொட்டி மீன்கள், கண்ணு கட்டிய தூரத்தில் கடல், ஆனால் அது அந்த தொட்டியை தாண்டி அந்த கடலுக்கு போக முடியாது. அப்புறம் இரு நாட்டு கொடிகளையும் ஒரே மாதிரி அசைக்கிறது எல்லையில் வீசும் காற்று. ஆஹா, இல்லையா, அது காற்றை பொறுத்த அளவில் அதுக்கு இது இந்த நாடு அந்த நாடு அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. நிச்சயமா நிச்சயமா, ஒரு ஹைக்கூலேருந்து நீங்கள் பிடிச்சி பெர்னாட்ஷா வரைக்கும் ஒரு ஒரு சின்ன கவிதையிலேருந்து எல்லா இடத்துக்கும் ஹைக்கு வந்து அவ்வளோ ஆழமாக இருக்குது. ஒவ்வொரு ஹைக்குக்கு பின்னாடி சிந்தனையெல்லாம் உங்களுக்கு தூண்டி விடுது இல்லையா, பல சிந்தனைகளை. அதுதான் அது ஹைக்குவினுடைய ஒரு பெரிய பெருமை. நிச்சயமாக பிருந்தா சாரதியினுடைய மொழி வளம், கற்பனை வளம் இதெல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. ஆனால் ஒரு நாவல் எழுதுறத விட கடினமானது ஒரு சிறுகதை எழுதுறது. சின்ன வடிவத்தில் ஒன்று சொல்லணும், ஒரு சிறுகதை எழுதுறத விட கடினமானது கவிதை எழுதுறது. அது ஒரு கட்டுக்குள்ளே அமைக்கணும். அந்த கவிதைகள்லேயே ரொம்ப ரொம்ப கடினமானது ஹைக்கு. ஏன்னா ஒரு மரபு கவிதையிலெல்லாம் அந்த எதுகை மோனைக்காக எல்லாம் உள்ள விஷயங்களை நீக்கிட்டு இந்த கவிதைங்கிற சாரத்தை எடுத்திங்கன்னா அதை தான் அப்படியே புதுக்கவிதையில் கொண்டு வராங்க. அதனால ஈஸியாக அதை நம்ம இழுக்குது. புதுக்கவிதையிலையும் தொடச்சி கிடச்சி எல்லாம் விட்டு கரெக்டாக எது மையப்புள்ளியோ அதை கொண்டு வந்து ஹைக்குன்னு தராங்க. அதனால் இது ரொம்ப ஆக கடினமான வேலை, இந்த வைர மூக்குத்தி பண்ணுற மாதிரி வேலை ஒரு மொழியில். அதில் இவர் ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சிருக்காரு, இன்னும் தேர்ச்சி அடைவார். நிச்சயமாக இந்த தலைப்பு வந்து மீன்கள் உறங்கும் குளம், அதனால் நீங்கள் வாங்கி படிங்கன்றீங்க. அந்த ஆவலை தூண்டி இருக்கின்றனால அந்த தலைப்புக்கான கவிதையை நீங்கள் சொல்லலை. சொல்ல மாட்டோமே. நிச்சயமாக தொடர்ந்து இன்னும் நிறைய பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். அருமையான புத்தகம் அது. அதே போல் இன்னும் பல புத்தகங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அண்மையில் நான் படித்த மிக முக்கியமான இன்னொரு புத்தகம், பிரபல சொற்பொழிவாளர் எழுதின அந்த கால மருத்துவர்கள்ங்கிற புத்தகம். சொற்பொழிவாளர் சுதா சேஷகன், பிரபல சொற்பொழிவாளர் இல்லையா? அது மூலமாக எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க இதுவரையும் சொற்பொழிவாளர்னு ஏமாத்திட்ருக்காங்க, சிறந்த எழுத்தாளர் சொற்பொழிவு துறையிலையும் இருக்காங்க, அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஓட்டத்தோடு எழுதியிருக்காங்க. புத்தகத்தினுடைய தலைப்பு அந்த கால மருத்துவர்கள். டாக்டர் ரங்காச்சாரி, இந்த மருத்துவரை பற்றி நான் பலரும் பலது கேள்விப்பட்டிருக்கலாம். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுடைய எதிரில் இருக்கிற அந்த சிலை டாக்டர் ரங்காச்சாரியுடைய சிலை. அந்த கால மருத்துவர்கள் பலர்கிட்ட நிறைய மருத்துவர்களை பற்றி எழுதுகிறாங்க. அந்த மருத்துவர்கள்ட்ட இருக்கிற முக்கியமான இரண்டு குணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று, பணத்தை அவங்க ஒரு பொருட்டாகவே கருதலை. ஏழைகளுக்கெல்லாம் இலவசமாக வைத்தியம் பண்ணியிருக்காங்க. ஏழைகள் இலவசமாக வைத்தியம் பண்ணி தயங்கி நின்னாங்கன்னா மாத்திரை இலவசமாக கொடுத்துருக்காங்க. மேலும் தயங்கி நின்னாங்கன்னா அங்கே போக வேண்டிய ஊருக்கு அந்த பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான மருத்துவர்கள் இது. அந்த அந்த பொற்காலம் இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சேமிக்காமையே வாழ தயாராக இருப்பாங்க. எதுக்கு சேமிக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் வியாதி வந்துட்டு எவ்வளவு செலவாகுமோங்கிற பயத்தினால சேமிக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அந்த காலம் மாதிரியான ஒரு மருத்துவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்ததுன்னா ஆனந்தமாக நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். இப்போ மருத்துவ செலவு மிகப்பெரிய செலவாக இருக்குது. டாக்டர் ரங்காச்சாரிக்கிட்ட ஒரு கணவன் தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு வரான். அது ரங்காச்சாரி வாழ்க்கையில் வருது. அந்த மனைவி கொட்டாவி விட்டுருக்காங்க. கொட்டாவி விட்டப்போ அந்த தாடை பூட்டு கழண்டுருச்சு, ஐயோ தொங்குது. அதை பல மருத்துவர்கள்ட்ட போய் அந்த கணவன் முயற்சி பண்ணி எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அறுவை சிகிச்சை அது இது எக்கச்சக்க செலவு, இவனுக்கு பணம் கிடையாது. டாக்டர் ரங்காச்சாரிட்ட கொண்டு வந்த உடனே ரங்காச்சாரி இதுக்கு ஒரு முரட்டு வைத்தியம்தான் உண்டு, நீ வெளியே போன்னு அனுப்பிட்டார். கதவை சாத்தி இந்த பெண்ணை ஒரு நாற்காலில் உட்கார வச்சு கயிறால் கட்டிட்டார். நல்ல இரும்பு கம்பியை அப்படி கண கண கணன்னு இந்த நெருப்பில் போட்டு வாட்டுறாரு. அது செக்கச்சவையிலும் ஆகிடுது. அது இடுக்கியால் பிடிக்கிறாரு. ஒன்றும் இல்லைம்மா, உன் கணத்தில் இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட போகிறேன், நிச்சயம் ஒட்டிக்கும் தாடை, ஆனால் தழும்பு நிரந்தரமாக இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பெண்களுக்கு தோற்றப்பொலிவில் எப்போவுமே ஒரு அக்கறை உண்டு. நிச்சயமாக தழும்பு நிரந்தரமாக இருக்க போதேங்கிற அந்த துயரத்தோடு அந்த அம்மா இருக்கிறப்போ இடுக்கியில் அந்த கம்பியை பக்கத்தில் கொண்டு வரதுக்குள்ளே ஆன்றாங்க, பூட்டு சேர்ந்துருது. உளவியல் மருத்துவம் இந்த மாதிரி அந்த காலத்தில் பல்வேறு வகையான மனோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி உத்தியிலேயே மருத்துவம் பண்ணிடுறாங்க. இந்த நூல் ஒரு முதல் பாகமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதனுடைய அடுத்த பாகம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து இவங்க 30 மருத்துவர்களை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த 30 மருத்துவர்களுடைய இருப்பிடம் இப்போ இங்கே, உங்களுடைய வாரிசுகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு இவங்க கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சாலும் கூட இன்றைக்கு இருக்கிற அவங்களுடைய பேரனுக்கோ கொள்ளு பேரனுக்கோ கொள்ளு பேத்திக்கோ தங்களுடைய முன்னோடியை பற்றி எவ்வளோ விஷயம் தெரியும்னு தெரியல. இன்றைக்கே இன்னொரு 50 வருஷம் கழித்து இந்த நூலை எழுத முற்பட்டால் இந்த விஷயங்கள் கூட நமக்கு கிடைச்சிருக்காது. அதனால் இந்த 30 உயர்தர மருத்துவர்களை பற்றி நூல் எழுதின சகோதரி டாக்டர் சுதா சேஷகன் அவர்கள் கட்டாயமாக இதனுடைய அடுத்த பாகத்தையும் விரைவில் எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த கால மருத்துவர்கள் அந்த கால மருத்துவர்கள் பற்றின இந்த நூலை படித்து கொஞ்சம் தங்களை திருத்திக்கணும் இல்லையா? தாங்கள் வாங்கின கருவிகளுக்காக அதுக்கு தொகை வேணுமேங்கிறதுக்காக செய்ய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செஞ்சு இந்த பரிசோதனை அந்த பரிசோதனைன்னு நோயாளிகள் எல்லாம் அனுப்பி பணம் சம்பாதிக்கிற மரபெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு மருத்துவம் வந்து ஒரு பெரிய வணிகம் ஆயிடுச்சு. நிச்சயமா, நிச்சயமா. இன்னொரு புத்தகத்தை பற்றி, இதே போல் இன்னொரு புத்தகத்தை பற்றி, இன்னொரு புத்தகம் பேராசிரியர் டாக்டர் சோ சத்யசீலன் அவர்கள் எழுதின அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் அப்படிங்கிற ஒரு நூல். எதை பற்றி எழுதியிருக்காங்க? இது வந்து பழைய சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது மாதிரி கம்பராமாயணம், இந்த மாதிரியான பல பழைய இலக்கிய நூல்களில் சின்ன சின்ன முடிச்சுகள் இருக்குது. அந்தந்த முடிச்சுகள் நமக்கே தெரியாது. ஆமாம், அந்த முடிச்சுகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த முடிச்சுக்களை இவர் அவிழ்த்து இதனால தான் இது, இதனால தான் இது அப்படின்னு விளக்கம் தர்றாரு. டாக்டர் சுதா சேஷகன் பற்றி சொன்ன மாதிரியே சோ சத்யசீலன் அவர்களும் சிறந்த சொற்பொழிவாளர் என்று பெயர் வாங்கியிருக்கிறார். ஆனால் இந்த நூல் மூலமாக அவர் சிறந்த எழுத்தாளராகவும் பெயர் பெறுகிறார். ஒரு பேச்சாளர் எழுத்தாளராகிறப்போ அந்த எழுத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கும்பாங்க. ஒரு எழுத்தாளர் பேச்சாளராக இருக்கிறப்போ அந்த பேச்சில் ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும்பாங்க.
இவர் ரெண்டு விதமாகவும் இருக்கார். அதனால் ஒரு மயில் வந்து சிறப்பாக ஆடுறதோட குயில் குரலில் பாடினா அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடவும் தெரிகிற ஒரு மயில் மாதிரியாக அந்த சத்யசீலனுடைய இந்த கட்டுரை தொகுதி அமைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு முடிச்சு பற்றி சொல்லுங்களேன். வாலிவதை பற்றி காலங்காலமாக ஒரு சர்ச்சை இருக்கு இல்லையா, வாலிவதை சரியா தவறா அப்படின்னு. பொதுவாகவே ராமாயணத்தில் முடிஞ்சது ஒரு முடிச்சு, அதுக்கு அந்த முடிச்சை எப்படி அவிழ்க்கிறதுன்னு ஒரு ஒருத்தரும் முயற்சி பண்ணுறாங்க. ராஜாஜி அதை எப்படி அவிழ்க்கிறார் அப்படின்னா, வாலி அப்படிங்கிற பாத்திரம் இல்லாமலேயே ராமாயணம் எழுதப்பட்டிருக்கலாம், வாலி ஒன்றும் அவசியம் இல்லை. ராமன் நேரடியாக சுக்ரீவனை போய் சந்தித்தான், இலங்கைக்கு போனானே எழுதியிருக்கலாம். அப்படி எழுதியிருந்தால் இந்த பழி வந்திருக்காது ராமனுக்கு. எல்லாம் தெரிஞ்ச மூலநூல் ஆசிரியரான வால்மீகிக்கு இது தெரியாதானே, நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் தன்னுடைய கதாநாயகனான ராமனுக்கு ஒரு பழி ஏற்படுத்தக்கூடிய பாத்திரத்தை வால்மீகி ஏன் படைத்தார் என்றால், ராஜாஜி சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அவர் ஒரு பக்தர், அவர் சொல்கிறாரு ராமாயணம் நடந்த கதை, அது நடந்துட்டதுனால அவர் இதை பதிவு பண்ணிட்டாருன்னு அவர் அப்படி அந்த முடிச்சு அவிழ்க்கிறாரு. பீஸ்ரீன்னு ஒரு பெரிய கம்பன் ஆய்வாளர், அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சாலை இருக்குது, 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் இந்த சாலையில் பயணப்படக்கூடாதுன்னு எழுதியே போட்டிருக்காங்க. திருடன் பொருளெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு 35 கிலோமீட்டர் வேகத்தில் அதில் ஸ்கூட்டரில் இருசக்கர வாகனத்தில் போகிறான். சரி, திருடனை பிடிச்சாகணும். ஒரு காவல்துறை அதிகாரி 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய் பிடிக்கிறாரு. காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு, புத்தி கிடையாது, 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் போகக்கூடாதுன்னு போட்டிருக்குல்ல அப்படின்னு கேட்பமா? நிச்சயமாக. ஏன்னா அவருக்கு வந்து பிடிக்கிறது தான் நோக்கம், எனவே தண்டிப்பது தான் நோக்கம் என்று கருதும் போது மறைந்து நின்று கொன்றது என்பது நியாயமே அப்படின்னு அந்த முடிச்ச அந்த பீஸ்ரீயை விழுக்கிறாரு. அந்த மாதிரி சத்யசீலன் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இதில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி, வாலி வதை அல்ல, வாலி மோட்சம், அது மோட்சம் கொடுக்கறதுக்காக தான் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது, அதை வதையாக பார்க்கக்கூடாது அப்படி அந்த முடிச்சு அவரை விழுக்கிறாரு. இப்படி இதில் வந்து ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு நல்ல ஆய்வாளர் ஒரு முறை படிச்சுட்டா அந்தந்த கட்டுரை விஸ்தாரமாக ஒரு 1000 பக்க புத்தகமாக அவர் எழுத முடியும். நிச்சயமாக அவ்வளவு செறிவாக இந்த 20 கட்டுரைகள் அவ்வளவு செறிவாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இவர் வந்து இப்போது 80 நினைக்கிறேன், இவர் எத்தனையோ அரங்குகளில் பேசின பேச்சுக்களில் கிடைத்த பொறிகளை தான் இப்போ கட்டுரையாக இருக்கார். அதெல்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் தான், ஆனால் அந்த பேச்செல்லாம் காத்தோட போயிடுச்சு. இப்போ எழுத்துங்கிறப்போ ஆமாம் நம்ம பேசுகிறோம், எழுத்து தான் நிரந்தரமாக பேசப்படக்கூடியதுதான். நிச்சயமாக. எனவே இவர் தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிட்டு இது போல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய பல்லாண்டு கால அனுபவத்தில் இன்னும் என்னென்ன நுணுக்கமான விஷயங்களை மேடையில் பேசினாரோ அதையெல்லாம் எழுதிடணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள். நிச்சயமாக. இன்னும் தொடர்ந்து நிறைய புத்தகங்களை பற்றி பேசுவோம். படித்ததில் படித்தது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. படித்ததில் படித்தது நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்கள், ரொம்ப அற்புதமான புத்தகங்களை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே போல் இன்னும் சில புத்தகங்களை இப்போ அண்மையில் வந்திருக்கிற மிக மிக முக்கியமான புத்தகம் இந்த காலத்தை ஒட்டி வந்திருக்கிற சகோதரி நிவேதிதை அப்படிங்கிற புத்தகம். உங்களுக்கு தெரியும் இப்போ நிவேதிதை அந்த தூய துறவினையுடைய 150வது ஆண்டு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. நிவேதிதையினுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் பிறப்பிலிருந்து கடைசி நாள் முடிய எடுத்து ஆதாரங்களோடு தொகுத்து ராமகிருஷ்ண மடத்திலிருந்து ஒரு புத்தகம் வழியாக இருக்குது. ராமகிருஷ்ண மடத்து துறவியருக்கு புகழ் ஒரு பொருட்டே அல்ல, புகழுக்காக அவங்க எதையுமே செய்கிறதில்லை. நிச்சயமாக. அதனால் அட்டையில் கூட சகோதரி நிவேதிதை அப்படிங்கிற தலைப்பு தான் இருக்கே தவிர, இதை எழுதினவருடைய பேர் உள்ளே தான் போட்டிருக்காங்க. ஆசுதோஷ் ஆனந்தருங்கிற துறவி, அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா முன்னாடியே சாரதாதேவி பற்றி அவர் அம்மான்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், ரொம்ப அற்புதமான புத்தகம். அந்த ஆசுதோஷ் ஆனந்தருக்கு ஒரு நல்ல எளிய எல்லாருக்கும் புரியக்கூடிய விறுவிறுப்பான தமிழ் நடை கை வந்திருக்கு. அதனால் அவர் வரலாறு எழுதுறது ரொம்ப கடினம் இல்லையா. வரலாறு பெரும்பாலும் பெரிய அற்புத சம்பவங்கள் எல்லாம் இல்லாதது தான் வரலாறு. புராணங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், திடீர்னு ஒரு ஆள் வதம் பண்ணலாம், திடீர்னு ஒரு பறவையாக மாறலாம், என்னென்னமோ பண்ணலாம், பட் வரலாறுல அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு பெண்மணியினுடைய சரிதம். அதில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஈர்ப்பு என்ன அப்படின்னா, வெளிதேசத்தை சேர்ந்த அந்த பெண்மணி இந்தியாவுக்கு வந்து
இந்தியாவை தன்னுடைய தாய்நாடாக கருதி அவங்க வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அந்த ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவங்க இங்கிலாந்தில் வாழ்ந்து விவேகானந்தரை குருவாக ஏற்றுக்கிட்டு விவேகானந்தருடைய அழைப்பின் பேரில் இந்தியா வந்து விவேகானந்தர் காலத்துக்கு பிறகும் இந்தியாவிலிருந்து அவங்க மறைஞ்ச சரிதான் அது. இது மாதிரியான அபூர்வமான நிகழ்ச்சிகள் வரலாற்றில் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் நடக்குது. அரவிந்த் அன்னை மிர்ரா அவங்க பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவங்க, அவங்க இந்தியா வந்து அரவிந்தர்கிட்ட தியானம் பயின்று அரவிந்தருக்கு இணையான தெய்வீக சக்தியாக உயர்ந்து இன்று பலரால் தொழப்படுகிற தெய்வமாகவே மாறியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக. ஆனால் அப்போ அவங்க ஒரு வாக்கியம் எழுதுகிறாங்க, அந்த அன்னை மிர்ரா, அது இவங்களுக்கும் பொருந்தும். அவங்க என்ன எழுதுகிறாங்க, ஃப்ரான்ஸ் இஸ் மை கண்ட்ரி பை பர்த், இந்தியா இஸ் மை கண்ட்ரி பை சாய்ஸ். ஃப்ரான்ஸ் என்னுடைய தாய்நாடு, இந்தியாவை என்னுடைய தாய்நாடாக நான் தேர்வு செய்கிறேங்கிறாங்க. தேர்வு செய்யக்கூடிய அளவு இந்தியாவுடைய பெருமைகள் அவங்களுக்கு தோணுது. இந்த மாதிரி நிவேதிதை நம்முடைய நாட்டை வந்து தாய்நாடாக தேர்வு செய்து அவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி பல்வேறு வகையில் நம்ம நாட்டுக்காக உழைச்சாங்க. அவங்களுடைய பங்களிப்பு என்பது முக்கியமாக பெண்ணுரிமை தொடர்பானது. ஏராளமான கைம்பெண்களுக்கெல்லாம் தையலெல்லாம் கற்றுக் கொடுத்து கல்வி கற்றுக் கொடுத்து எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. சாரதா தேவி தான் அவங்களுக்கு வழிகாட்டி. அவங்க விவேகானந்தருடைய சிஷ்யை, மகாகவி பாரதியாருடைய குரு. மகாகவி பாரதியார் நிவேதிதையை தன்னுடைய குருன்னு சொல்கிறாரு. முதல் முறையாக அவங்க கல்கத்தாவில் அந்த காங்கிரஸ் மீட்டிங்க்கு போனப்போ அந்த கூட்டத்தில் சந்தித்து இவங்க கேட்குறாங்க, ஏன் உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வரலன்னு. அப்படி மனைவியெல்லாம் வெளியிடங்களை கூட்டிகிட்டு வர மரபு எங்ககிட்ட கிடையாதுன்னு சொன்ன உடனே அவங்க சிரிக்கிறாங்க, இதில் என்ன மரபு வாழுது, உனக்கு இணையான ஒரு ஆன்மா தானே உன்னுடைய மனைவி, நீ எதெல்லாம் அரசியல் தெரிஞ்சுக்க உனக்கு உரிமை இருந்துன்னா அதே உரிமை அவங்களுக்கு உண்டு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் வெளியே வான்னு பாரதியாரை கூப்பிடுறாங்க. அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, மேலே பாருன்னு காமிக்கிறாங்க. அது வந்து நம்புறவங்களுக்குரிய செய்தி, நம்பக்கூடிய செய்தி இல்லை, நம்புறவங்களுக்குரிய செய்தி. அங்கே ஆகாயத்தில் பாரத தேவியின் பூரண தரிசனத்தை நான் பெற்றேன்கிறார் பாரதியார். பாரதி அப்படி ஆகாயத்தில் பாரத தேவியை காமிக்கிறாங்க. இந்த பாரத தேவிக்காக உன்னுடைய கவிதைகள் காத்திருக்குன்னு நிவேதிதை சொன்ன பிறகு தான் பாரதியாருடைய மனதிலிருந்து எண்ணற்ற கவிதைகள் பொழிந்ததாக பாரதியாரை குறிப்பிடுறார். அப்படி ஒரு அற்புதமான தெய்வீக பெண்மணி நிவேதிதை வந்து விவேகானந்தருடைய அந்த சடலம் எரிக்கப்படுறப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. உண்மையில் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு திகைப்பான உணர்வு, ஒருவேளை அந்த அக்னிலேயே அவங்க விழுந்துருவாங்களோன்னு, அந்தளவு விவேகானந்தர் மேலே அபரிமிதமான குரு பக்தி. அதனால் அவங்கள இழுத்துட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் உட்கார வைக்கிறாங்க. சடலம் எரியிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது விவேகானந்தருடைய காவி ஆடையிலிருந்து ஒரு துண்டு தானாக இருந்து படபடத்து இவங்க கையில் பக்கத்தில் வந்து விழுது. அதை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான நிவேதிதாவுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தேவதையுடைய வரலாறு மாதிரி. அது படிக்க படிக்க மனசு அப்படியே தூய்மையாகும். நிச்சயமாக. இந்த புத்தகம் ஆன்மீக இலக்கிய உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். நிச்சயமாக. அந்த புத்தகத்தை பற்றி எங்களுடைய படித்ததில் படித்தது நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பேசுனதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இதே போல் இன்னொரு புத்தகத்தை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன். இது வந்து லெமன் அப்படிங்கிற காலஞ்சென்ற எழுத்தாளர் எழுதின கொக்கரக்கோ அப்படிங்கிற சிறுவர் கவிதை நூல். சிறுவர் இலக்கியம்ங்கிறது தமிழில் ஒரு முக்கியமான துறையாக வளர்ந்துருக்கு. இப்போ அதுக்கு அவ்வளோ வளர்ச்சி இல்லை. ஏன்னா எல்லா ஏராளமான சிறுவர்கள் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் சிறுவர் பத்திரிகைகளை விற்பனை செய்கிறதும் கடினமாக இருக்குது. இருந்தாலும் சில நாளிதழ்கள் சனிக்கிழமை இது மாதிரியான நாட்களில் சிறுவர் மலர் மாதிரி சிறுவர் இணைப்புகள் கொண்டு வருது. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய வீச்சு இப்போ சிறுவர் இலக்கியத்துக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை. வாண்டு மாமா, பூவண்ணன் அந்த மாதிரியான ஆட்கள்லாம், இப்போ பூதலூர் முத்துன்னு ஒருத்தர் நிறைய சிறுவர் கதைகள்லாம் எழுதுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்த முக்கியமான குழந்தை எழுத்தாளர் லெமன், லட்சுமணன் அது லெமன் அவர் பேர் வச்சுட்ருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் கூட படிக்க படிக்க குழுமையாக தான் இருக்குது. லெமன்கிற பேர் லெமன் பொருத்தம்தான். மஞ்சரி பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார். ஒரு நல்ல ஓவியர் கூட, அண்மையில் காலமாயிட்டார். ரெசாக் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஓவியருடைய அருமையான பல ஓவியங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த சிறுவர் நூல்னாலே ஓவியத்தோடு தானே இருக்கணும். ஆமாம், ஆமாம். சித்திர கதைகள் அப்படிங்கிறது சிறுவர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் சித்திரங்களோடு இந்த கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. சித்திரக்கதை எழுதுறது ரொம்ப கடினம், கட்டம் போட்டு எழுதணும். இந்த லெமன் அது மாதிரியான பல விஷயங்களில் ஈடுபட்டு இது எல்லாமே சந்தம் நிறைந்த மரபு கவிதைகள். இப்போ சீனா
போர் தொடுக்கிறப்போ குழந்தைகளுக்கு சீனாவுக்கு எதிராக இந்திய தேசபக்தி உணர்ச்சியை ஊட்டி அவர் கவிதை எழுதுகிறார். சிறுவர் கவிதை, சீனாக்காரா சீனாக்காரா பூச்சி காட்டாதே, உன்போல் சிறு நரிகள் அல்ல நாங்கள் சிங்க குட்டிகள், நின்று தானாக நீ பின்வாங்கினால் தலை தப்பலாம், சும்மா தான் தோன்றியாய் வாலாட்டினால் தண்ணீர் சுமக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நிறைய தேசபக்தி கவிதைகள், தோட்டம் போடுறது எவ்வளவு முக்கியங்கிற கவிதைகள், இயல்பான நீதிகளை சொல்கிற கவிதைகள் அப்படின்னு நிறைய கவிதைகள் அவர் எழுதியிருக்காரு. சிறுவர் இலக்கியத்தில் இடம்பெறக்கூடாத ஒரு விஷயம் காதல் உணர்வு. ஒரு கடந்த காலத்தில் ஒரு சிறுவர் கதையில் காதல் எழுதினார் அப்படிங்கிறதுக்காக கடும் கண்டனங்கள்லாம் வந்தது. இப்போ திரைப்படங்களில் சிறுவர்கள் காதலிக்கிறதுனா வருகிற காலமாக கூட இருக்கிறதுனா ரொம்ப தவறான போக்கு. அதனால் சிறுவர்கள் தூய்மையானவர்கள், உயர்ந்த உணர்வுகளோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த சிறுவர் கதைகள், சிறுவர் கவிதைகளில் ரெண்டு வகையான போக்கு இருக்குது. ஒன்று பொழுதுபோக்காக அமையிறது, ஒரு மாயாஜால கதை அதெல்லாம் எழுதி சிறுவர்களை குழந்தைகளை மகிழ்வது. இன்னொன்று நீதி கருத்தை சொல்கிறது. நீதி கருத்தை சொல்கிற போக்கில் அதில் ரெண்டு வகையான போக்கு இருக்குது. ஒன்று என்றைக்கும் நிலைத்திருக்கிற நீதி, இன்னொன்று உடனடி நீதி. என்றைக்கும் நிலைத்திருக்கிற நீதி என்ன? பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்னும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தீங்கு வரமாட்டாது பாப்பா, பாரதியாருடையெல்லாம் என்றும் நிலைத்திருக்கிற நீதி. இதுக்கு ஒரு இடம் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இதை விட முக்கியமாக உடனடி நீதிகளுக்கான தேவை இருக்குது. என்ன? பேருந்தில் படிக்கட்டு பயணம் செய்யக்கூடாது, உடனடி நீதி. அதை பற்றி ஒருத்தர் கவிதை எழுதினாருன்னா அது இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. கைபேசியில் பயணம் செய்யும்பொழுது பேசிக்கிட்டே பயணம் செய்யக்கூடாது, தேவையான நீதி. அதை பற்றி ஒரு சிறுவர் கவிதை எழுதினா அது மக்கள் மனதில், சிறுவர் மனதில் போய் பதியும். எனவே சிறுவர் இலக்கியத்தை வளர்க்குறதன் மூலமாக தான் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிரஜைகளை இந்திய மக்களை உருவாக்க முடியும். அந்த வகையில் லெமன் செய்திருக்கிற அந்த பங்களிப்பு ரொம்ப கொண்டாடத்தக்க. நிச்சயமாக இது சிறுவர் விதை, கதை அல்ல விதை. நிச்சயமாக ரொம்ப நல்ல அருமையான புத்தகங்கள் எல்லாமே பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்துக்கு வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு? ஒரு கல்கியுடைய பொன்னியின் செல்வனை நீங்கள் ஒரு தொடராக பார்த்துட்டிங்கன்னா அந்த உலக பேரழகியான நந்தினியை பற்றி உங்கள் மனதில் இருக்கிற கற்பனைக்கு சம்மந்தமில்லாத ஒரு உருவம் வரும். ஆனால் உங்கள் மனதில் விதவிதமாக நீங்கள் கற்பனை பண்ணிக்க முடியும். எனக்கான நந்தினி வேறு மாதிரி உருவத்தோடையும், உங்களுக்கான நந்தினி வேறு மாதிரி உருவத்தோடையும் இருப்போம். கற்பனைக்கு வாய்ப்பு இருக்குது. சிந்திக்கக்கூடிய விஷயங்களை புத்தகம்தான் ஏற்படுத்தும். நிச்சயமாக காட்சி உலகத்தின் மூலமாக அவ்வளவு தூரம் சிந்திக்க வைக்க முடியாது. மெல்லிய மெல்லிய ரேகைகள், சின்ன சின்ன நுணுக்கங்கள், மனதனுடைய அடுக்குகள், இதிலெல்லாம் புத்தக வரிகள் புகுந்து புறப்பட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்குற பார்வையை விசாலமாக்குது. அதனால் கட்டாயம் காட்சி ஊடகத்திற்கு இது மாற்று அல்ல, இதுக்கு காட்சி ஊடகம் மாற்றும் அல்ல. காட்சி ஊடகத்தினுடைய பங்களிப்பு அது செய்யட்டும், ஆனால் இது மனித மனதின் ஆழத்தை தொட்டு அவனை சிந்திக்க வைக்கக்கூடியது. நிச்சயம் ஒரு தத்துவ பார்வையை இது உண்டு பண்ணும். நிச்சயம் எப்படி சிந்திக்கணும்னு இது கற்றுக் கொடுக்கும். நிச்சயம் அதனால் இளைஞர்கள் புத்தக வாசிப்பை தவறவிடக்கூடாது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் வந்து அற்புதமான பல புத்தகங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு எங்களுடைய பேப்பர்ஸ் டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிங்க. இன்றைய படித்ததில் படித்திருக்கிற நிகழ்ச்சியில் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அற்புதமான பல புத்தகங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. உங்கள் எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இதே போல் இன்னொரு படித்ததில் படித்தது நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புத்தக நண்பன் கணேஷ் பிரபு. நன்றி.